ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டைரக்டர் அகிரா குரோசாவோடைய ரோஷமான்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற படங்கள் எல்லாமே ஆல்ரெடி சினிமாவில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பாட்டர் யூஸ் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குற நாலு மூவிஸாக இருக்கட்டும், இல்லை ஹைப்பர்லிங் ஸ்டோரி ஆகட்டும், ஆல்ரெடி எடுக்கப்பட்ட படங்கள் தான். பட் ஒரு படத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு புரட்சி வந்துச்சுன்னா அது இந்த படம் தான். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ரோஷமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உருவாச்சு. அதாவது ஒரு நபர்கள் தாங்கள் பார்க்குற விஷயங்களை வேறு விதமாக சொல்கிறது, அது தனக்கு ஏற்ற வகையில் தனக்கு பயன்படுற வகையில் அதை மாடிஃபை பண்ணி சொல்றது, இதுதான் ரோஷமான் எஃபெக்ட். இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இதே பேசிஸ்ல நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு தமிழ்ல விரும்பாண்டி, துருவங்கள் 16, இங்கிலீஷ்ல தி யூஸ் ஆஃப் சஸ்பெக்ட்னு சொல்லி நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் படம் தான் ரோஷமான். ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை நாலு பேர் பாக்குறாங்க. அந்த நாலு பேர் கண்ணோட்டத்திலையும் அந்த கொலை எப்படி இருக்கு, கடைசியில் அந்த கொலை பண்ணது யாருன்னு சொல்ற படம் தான் ரோஷமான். இப்போ வாங்க ரோஷமான்ங்கிற இந்த மைண்ட் ப்ளோயிங் மாஸ்டர் பீஸ்க்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங் ஜோரா மழை பெஞ்சிருக்கு. ரெண்டு பேர் மழைக்காக உடத்தை ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒரு நபர் மர வெட்டுறவர், இன்னொருவர் ஒரு மத போதகர். பட் ரெண்டு பேர் மைண்டுக்குள்ளேயும் கன்ஃபியூஷனாக ஏதோ யோசிச்சா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ கரெக்டாக இதே நேரத்தில் இன்னொரு நபர் மழைக்காக ஒதுங்குறாரு. இவர் அந்த ரெண்டு பேர் பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அந்த ரெண்டு பேர் ஏதோ ஒரு வகையில் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த நபர் கிட்டே பேச போகிறாரு, ஹலோ என்னாச்சு, நீ மர வெட்டுறவன் தானே, நீ எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கேஸில் இருந்தோம், அங்கே ஒரு கொலை நடந்துச்சு, இப்போ எனக்கு ஆன்சர் தெரியவே இல்லை, அந்த கதையை நீ கேட்கன்னு சொல்லி பார்க்குறான். இதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாமுராய் செத்து போன கேஸுக்காக இந்த மர வெட்டுறவரை கூப்பிட்ருக்காங்க, ஏன்னா இவர் அந்த கொலையை பார்த்துருக்காரு. இவரோட கண்ணோட்டத்தில் அந்த படத்தை காமிக்கிறாங்க. இவர் வழக்கம் போல் மர வெட்டலான்னு சொல்லி காட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போகிற வழியில் ஒரு பெண்ணோட தொப்பி மாதிரி இருந்திருக்கு. இன்னும் போகிறப்ப ஒரு சாமுராயோட தொப்பி மாதிரி இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நடந்து போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு கயிறு வெட்டின மாதிரி இருக்குது. இன்னும் நடந்து போய் பார்த்தா ஒரு சாமர் செத்து போயிருக்கான். இது மட்டும் தான் தெரியும்னு அந்த மர வெட்டுற சொல்கிறான். இதுக்கு அடுத்து அந்த மத போதகரை காமிக்கிறாங்க. இவரும் இந்த கொலையை பார்த்தா சொல்லப்படுது. அவர்கிட்ட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் காட்டு போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமராயும் அவன் ஒய்ஃப் இருந்தாங்க. அவன் ஒய்ஃப் ஒரு குதிரையில் உட்காந்துக்கிட்டு அவன் மூஞ்சி சுற்றி ஒரு துணி மாதிரி போட்டிருந்தா. அப்போ தான் நான் அவங்கள கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அவங்க செத்து போயிருப்பாங்கன்னு. இது மட்டும் தான் நான் பார்த்தேன்னு அந்த மத போதகர் சொல்கிறாரு. இப்போ மூணாவது ஒரு நபரை காமிக்கிறாங்க. ஒரு நபரை கட்டி போட வச்சுருக்காங்க, கூட இன்னொரு நபர் இருக்கான். அவன் சொல்கிறான், சார் நான் பார்த்தேன், அந்த சாமரை கிட்ட இந்த பொருள் எல்லாமே இவங்ககிட்ட இருந்துச்சு. நான் இவங்ககிட்ட கேட்டப்போ பொறுத்த வரைக்கும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். பட் அவனை பார்த்தா டம்மி பீஸ்மாக தெரியுது. நான் ஒரு ஆற்றுல தண்ணி விடுக்கலான்னு சொல்லி போகும்போது அதே ஆற்றுல கவுந்து கிடந்திருந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாமுராயோட குதிரையை தான் தூக்கி இருந்திருப்பான். அந்த குதிரை அவனை மீச்சிருக்கும் போல, அதனால தான் மயக்கம் மட்டும் விழுந்திருக்கான். எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் பஞ்சாயத்து கூட்டி இருந்திருக்கேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அந்த சாமுராய் குழப்பம் சொல்ல போற அந்த ஒரு நபரை விசாரிக்கிறாங்க. இவ ஒரு கொள்ளக்காரன். அவங்ககிட்ட அவங்க சொல்கிறலாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது, யார், நான் அந்த குதிரை கையில் அடிவாங்க படுத்திருந்தேன், இவர் முட்டா பைய சார் சொல்கிற ஒன்றுமே புரியவே இல்லை, நான் என்ன ஆச்சுன்னா சாமுராய் குழப்பினது நான் தான், அவன் குதிரை அவன் கத்தி எல்லாத்தையும் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், என்ன ஆச்சுன்னா ஆற்றுல தண்ணி விடுக்கலான்னு போயிருந்தேன், அப்போ அந்த ஆற்றுல ஒரு பாம்பு செத்து போயிருக்க போல, அந்த விஷம் தண்ணியில் கலந்து நான் குடிச்சிருக்கேன், அதனால தான் அங்கே மயக்கு வந்து கீழே போட்டு வந்திருக்கேன். பட் இந்த முட்டாப்பை அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த குதிரை மீச்சு தான் நான் மயக்க மட்டு வந்திருக்கேன்னு நினச்சிருக்கான். ஏண்டா குதிரை மீச்சா எவனா மயக்க மட்டு விடுவானா, இதான் நடந்துச்சுன்னு அவன் சொல்றான். இதை கேட்கற பஞ்சத்தில் இருக்கிறவங்க, அப்ப நீ தான் கொலை பண்ணியா, நீ எதுக்காக அந்த சாமரை கொலை பண்ண, இது டீட்டெயிலாக சொல்லு சொல்லி கேட்கும் போது இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் ஒரு மரத்துக்கடியில் படுத்துங்கிட்டு இருந்தேன், அப்போ யாரோ குதிரையில் போகிறமா சவுண்ட் கேடிச்சு எழுந்து பார்த்தேன், பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, கூட ஒரு சாமராய் இருந்தால் அவளை சுற்றி ஒரு துணிமாக இருந்துச்சு, அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு என் மனசில் தோண்டிகிட்டே இருந்துச்சு, அதனால் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போனேன், எனக்கு அவள் வேணும்னு அவங்ககிட்ட கேட்டேன், பட் அவள் சாமராயங்கனால என்கிட்ட சண்டை போட சொன்னான், அதனால் எனக்கு அவனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது, என்கிட்ட இது வரைக்கும் எவனும் ஜெயிச்சது இல்லை, பட் எனக்கு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு அவளை சண்டை போட்டான், பட் கடைசி வின் பண்ணது யாருன்னா நான் தான், அவனை நான் கட்டி போட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட போனேன், பட் அவள் பொண்டாட்டி நம்பவே இல்லை, அவளை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், பார்த்தவன் புருஷன் கட்டி போட்டிருந்தான், வேறு என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு நான் அங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணை ஓடி வந்து என் காலில் விழுந்தா, ப்ளீஸ் ஒரு பொண்ணு கெட்டு போனது ரெண்டு பேர் தெரியக்கூடாது, இப்போ உங்கள் ரெண்டு பேர் தெரிஞ்சு போயிருச்சு, அதனால் யாராவது ஒருத்தர் தான் என்னை வச்சுக்கணும், ஸோ அதனால் நீ அவனை கொலை பண்ணு இல்லைன்னா அவனை கொலை பண்ணும், யார் ஜெயிக்கிறாங்களோ நான் அவங்க கூட போகிறேன் அந்த பொண்ணு சொன்னான், எனக்கு அது டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதனால் நான் அவங்ககிட்ட போனேன், பட் அவனை கட்டி வச்சுட்டு கொலை பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா நான் ஒரு வீரன், அதனால் அவன் கையில் அவுத்து விட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டேன், பட் சொல்லக்கூடாது எகைன் சமயம் சண்டை போட்டான், பட் மறுபடியும் மின் பண்ணது யாருன்னா நான் தான், அந்த பொண்ணுக்கிட்ட கூட
ஒரு சின்னதாக கத்தி இருக்கும். அந்த கத்தி ஃபுல்லாக முத்து போலன்னு விளையோந்த பொருட்களாக இருந்துச்சு. அந்த பொருளுக்காக தான் அவளை அடைய போனேன். பட் அவன் புருஷனை கொலை பண்ணக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவளை காணும். பிச், அவள் எங்கே போயிட்டானே தெரில, என்ன வச்சு அவன் புருஷன் சாகடிச்சிட்டா. இதில் அவர் யோகிய மாதிரி என்கிட்ட வர சொன்னான். பட் அவ பாட்டி இங்கேருந்து ஓடி போயிட்டா. அந்த சாமுரை கொலை பண்ணது நான் தான். அவனை கொலை பண்ணிட்டு தான் அவன் கத்தி அவன் வில்லன் தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆற்றுல தண்ணி குடிச்சிருப்பேன். அந்த விசப்பாம்பருக்கு தண்ணி குடிச்சனால மயக்க முடி கிழந்திருப்பேன். இவனை தூக்கிட்டு வந்திருக்கான். இதான் நடந்துச்சுன்னு அந்த கொலகார சொல்கிறான். இதை கதையா அந்த மரவெட்டுற நபர் கதை கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதை கேட்குறவனும் அவ்வளோதானே, அந்த கொலையை போல அவன் தான் ஒத்துக்கிட்டால. இதுலன்னா கொலை பண்ணுறது கேட்கும்போது இங்கேதோ ட்விஸ்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்தா. அவன் நியாயத்தில் அவரு கதையை சொன்னான். அவன் சொன்ன கதையை கேட்டதுக்கப்புறம் தான் இன்னொரு குழப்பமே ஆச்சு. இப்போ அவன் சொன்ன கதையை அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறான். இந்த சாமுராய் ஒய்ஃபும் காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ அந்த கொலகாரை வந்து இவங்களை வழிமறிச்சிருப்பான். அப்போ அந்த ஹஸ்பண்டை கட்டி போட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருப்பான். பட் அவன் ஹஸ்பண்டை கொலை பண்ணாமல் அவன் பாட்டு அங்கேருந்து போயிருப்பான். இந்த பொண்ணுக்கு ஒரு மன வருத்தம். தான் கனவு முன்னாடியே தான் கற்பழந்திருக்கும். இந்த மன வருத்தம் அவளுக்குள்ள இருந்திருக்கு போல. அதெல்லாம் அவன் புருஷங்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் முன்னாடியே வேற ஒருத்தவங்க கூட படுக்க வேண்டியதாக போயிருச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு கெஞ்சி கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட ஒரு சின்னதாக கத்தி இருக்கும். அது ஒரு விலை உயர்ந்த பொருள். அந்த கத்தி எடுத்து அவன் புருஷங்கன்னு காமிச்சிருக்கான். அவன் மனசுக்குள்ள ஒரு வேதனை இருந்திருக்கு. என்னங்க என்னை இப்படி பார்க்காதீங்க, நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்குது, என்னை நானே கொண்டுருவான்னு சொல்லி அவ்வளோ கேட்டிருக்கா. பட் அந்த குற்றம் அவளுக்கு என்ன பண்ண தெரியல. அவளுக்கு டிப்ரெஷன் அதிகமாகி மயக்க மோடி கிழந்திருக்கா. எழுந்து பார்த்தா அவகிட்ட இந்த கத்தி எடுத்து அவன் புருஷனை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. இதனால பயந்து போடி வந்ததுதான் இவ சபைக்கு வந்திருக்கா. அவள் பர்ஸ்பெக்டிவ்ல கதை சொல்லியிருக்கா. இதை அந்த கதை கேட்குற நம்பர் கேட்கும்போது ஆமா அப்போ குழப்பமா இருக்கு. இந்த கொலை பண்ணது யாரா இருக்கும்? சாமுராய் கொலை பண்ணது அந்த கொலகாரனா? அப்படி இல்லைனா அவன் பொண்டாட்டியா? அவள் பொண்டாட்டி சொல்றதுபடி பார்த்தா அந்த கொலகாரன் அவள் ரேப் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் மயக்கமோடு விழுந்திருக்கா. ஏதோ நடந்திருக்கு. அப்போ அந்த கொலை பண்ணது அவனாக இருக்க முடியாது. பட் எதுக்காக அந்த கொலகாரன் நான் தான் கொலை பண்ண சொல்லணும்? இந்த ஒரு சந்தேகம் இவனுக்கு வருது. இதை அந்த மரவேற்றவர் கேட்கும்போது எதுக்கு அவள் குழப்பமாக இருக்குல்ல? நான் இன்னொரு காசு சொல்லுவா, செத்து போனவனே வந்து சொல்ல ஆரம்பித்தான். வந்து செத்து போன சொல்ல ஆரம்பித்தான்னா செத்து போனவன் எப்படி அவன் கதையை சொன்னான்னு கேட்கும்போது இங்கேதான் ஒரு விஷயம் வருது. ஜப்பான்லலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது மந்திரவாதிகிட்ட குறி கேட்குற மாதிரி கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த குறி கேட்குற உடம்புக்குள்ளே இறந்து போனவங்க வந்து கதை சொல்லுவாங்க. அதுபடி பஞ்சாயத்து விசாரிக்குது. இப்போ அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளே செத்து போன அந்த ஹஸ்பண்ட் வாரான். அந்த சாமுராய் அவன் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நானே பொண்டாட்டி குதிரையில் காட்டுக்குள்ளே போயிட்டுருந்தோம். அப்போ அந்த கொள்ளைக்காரன் வந்து என்னை கட்டி போட்டான். என் பொண்டாட்டியை என் கண்மொழியை ரேப் பண்ணான். இதை பார்க்குறேன்னா உடஞ்சி போயிட்டேன். அவள் அதோடு நிற்காம எனக்கு துரோகம் பண்ணான். அவள் அவளை ரேப் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக புருஷனான என்னை மறந்துட்டா. அந்த கொள்ளைக்காரங்கிட்ட நீ அவனை பொண்ணுரு, என் உடம்பையே உனக்கு தரேன், இனிமேல் நான் தான் உன் பொண்டாட்டின்னு அந்த கொள்ளைக்காரன்ட்டே பொழி சொன்னான். இதை கேட்குற எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே அந்த கொள்ளைக்காரன் அளவும் போல என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி போட்டு மிதிச்சான். நீ ஒரு பிச்சு தானே, நான் உனக்கு கிடைச்சேன்னு சொல்லி உன் புருஷனை கொலை பண்ண சொல்ற, நாளைக்கு வேற ஏதாவது வந்தானா என்னை கொலை பண்ணிட்டு நீ அவங்க கூட போவ, அதனால நான் உன்னை விட மாட்டேன், உன் புருஷன் வாழும் சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு மிதிச்சிருக்கான். பட் என் பொண்டாட்டி அங்கேருந்து ஓடி போயிட்டா. அந்த கொள்ளைக்காரனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு போல. அதனால என் கையை அவுத்து விட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். இப்போ என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. இதனால் எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல. அதனால் அந்த விளைவு இந்த கத்தி எடுத்து என்னை நானே கொலை பண்ணிட்டேன். அப்படிதான் நான் சித்துப்பான்னு சொல்லிட்டு அவன் தரப்பில் அவன் நாயத்தை சொல்கிறான். இதை கேட்குறவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. இப்போ அந்த கதை கிட்ட இருந்தவன் என்ன பொண்ணுமே புரியல. எனக்கே புரியாதப்ப அந்த சம்பவத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையாகவே யார் தான் போய் கொலை பண்ணான்? இது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இதுவே குழப்பமாக இருக்கா. இன்னொரு விஷயம் தான் சொல்லவா, நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். நான் மரவேட்டை போகிறப்ப தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. நானும் சில விஷயங்களை பார்த்தேன். அதை சொல்லவான்னு சொல்லி இந்த மரவேற்றவனும் அவன் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறான். கரெக்டாக அந்த சாமரா ஒய்ஃபும் காட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கொள்ளைக்காரன் வந்திருக்கான். அந்த கொள்ளைக்காரன் அந்த சாமரையை கட்டி போட்டு அவன் பொண்டாட்டி ரேப் பண்ண போயிருக்கான். பட் அவன் பொண்டாட்டி ஒரு கொஷின் வச்சுருக்கா. நீ என் புருஷன் சாகடிச்சதுக்கப்புறம் என்னை தொடரலாம், இந்த மாதிரி ஒரு கொஷின் அவன் வச்சுருக்கா. சொல்லப்போனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு கெட்டு போல. அவள் பொண்ணு கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையில் அவன் சாமரையை கொலை பண்ணிட்டான்.
சாமுராயை கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை நெருங்க போயிருக்கான், பட் அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிட்டா. இதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த மரவற்றை சொல்லும்போது அந்த கதைக்க நபர் ஒன்றுமே புரியல. என்னப்பா மொத்தம் நாலு கதை இருக்குன்றீங்க, நாலு கதை வேற மாதிரி இருக்கு. மொத்தம் மூணு கதையில அந்த பொண்ணு கெட்டு போயிட்டு சொல்ல போறீங்க, பட் ஓன் கதையில அந்த பொண்ணு ரேப் பண்ணு சொல்ற. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்காரன் நான் தான் கொலை பண்ண சொல்றான். அந்த பொண்ணட்டி கேட்டா யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்றான். அந்த செத்து பொண்ணு சாமுராய்கிட்டே கேட்டா என் நான் தான் கொலை பண்ண அவனே சொல்றான். உங்ககிட்ட கேட்டா அந்த கொலைக்காரன் தான் கொலை பண்ண சொல்ற. உண்மையாவே யார் தான்ப்பா கொலை பண்ணான்? இப்போ உங்களோட சேர்ந்து நானும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த சந்தேகத்தோட மூணு பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க இருக்கிற இடத்துலயே ஏதோ குழந்தை சத்தம் கேட்குது. அந்த இடத்துல ஓடி போய் பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை சுத்தி விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு, கூடவே ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இதை பார்க்குற அந்த கதைகளிட்டு இருந்த நபர் அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த பொருளை மட்டும் தூக்கிட்டு போறான். இதை பார்க்குற மரம்ன்ற சமகாண்டாயிருது. யோ, அந்த குழந்தை எதுக்கு விட்டு போயிருக்காங்கன்னா அவங்களால வளர்க்க முடியல. அதனால அந்த குழந்தைய வேற யாராவது வளர்க்கட்டும். அதனாலதான் கூடவே ஒரு பொருளையும் அதுக்காக பணத்தை வச்சிருக்காங்க. நீ அதை கொண்டு போறது கேட்கும் போது எனக்கு என்னையா எவனோ ஒருத்த பெத்து போட்டு இங்க போட்டுட்டு போவான், அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்கணுமா? அதுக்கான பதில் அந்த குழந்தைய வாங்கிட்டோம். அந்த குழந்தை கிட்ட காசு எடுத்தா என்ன தப்பு? இந்த மாதிரி கதை கேட்டு இருந்த அந்த நபர் சொல்றான். இதை கேட்கற அந்த மரவற்ற நபர் சம்மகாண்டாயிருது. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வருது. இப்ப அந்த கதை கேட்டு இருந்த நபர், நீ பணம் யோகியமா? நீ சொன்ன கதையில் லாஜிக்கே இல்லை. நான் உண்மையை சொல்லவா? நீ தான் குற்றவாளி நினைக்கிறேன். நீ சொன்ன கதை எல்லாமே உண்மைதான், பட் அந்த கதையில் விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருந்திருக்கும்ல, அந்த பொருளை பற்றி எந்த இடத்துலையும் நீட்டில் சொல்ல, அந்த சபையில் கூட யாருமே சொல்ல. அது காரணம் என்னன்னா நீ தான். நீ தான் அந்த விலை மதிப்புள்ள பொருளை ஆட்டை போட்டு கதையை மாதிரி சொல்லியிருக்க. சபையிலையும் அதை நம்பியிருக்காங்க. பட் நீ சொன்ன கதையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொருள் ஆட்டை போட நீ தானே. உண்மையை சொல்லு சொல்லி கேட்கும்போது ஆமாத்துக்கிறான். அடுத்த கொலையில நீ ஒரு பொருள் ஆட்டை போட்டு இல்லை, அதே மாதிரி ஒரு குழந்தையோட பிறப்பில் நான் அதுக்கு ஆட்டை போடக்கூடாது. நீ பண்ண தப்புனா நான் பண்ண தப்பு தான். இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் அங்கேருந்து போகிறான். இந்த மரம் வெட்டுற நபருக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. இதை கேட்குற அந்த மத போதகருக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கதையெல்லாம் இவ தான் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கான். உன்னை ஒரு நல்லவன் நினச்சிட்டு உங்களோட இவ்வளோ இருந்த மாத்தியா, நீ ஒரு ஏமாத்துக்காரன். இந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் அந்த மரம் வெட்டுறவனுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. சார் ப்ளீஸ் சார், அந்த பொருள் ஆட்டை போட்டது நான் தான். பட் அந்த கதை எதையுமே நான் மாதிரி சொல்ல, அந்த கதை நடந்தது தான் நான் சொன்னேன். பட் நான் அந்த பொருள் திருந்த விஷயத்தை அந்த கதை நான் சொல்லலை. இது மட்டும்தான் என் தப்பு. ப்ளீஸ் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு மொத்தம் ஆறு குழந்தைங்க இருக்குது. ஆறில் ஒரு ஏழாவது குழந்தையாக இந்த குழந்தை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் என்கிட்ட தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவோட பொருள் இந்த குழந்தைக்கு தான் வரும். அதை வச்சு நான் இந்த குழந்தையை பார்த்துக்கிறேன். இந்த குழந்தைய என்கிட்ட தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மத போதகரும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ அந்த மரம் வெட்டவனும் அந்த குழந்தைய வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கேயும் ரோஷமான்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தை இப்போ பார்க்க நமக்கே ஒரு விஷயம் புரியாது. உண்மையாகவே கொலை பண்ண யாரு? உண்மையாகவே இந்த காட்டில் என்னதான் நடந்துச்சு? இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இருக்க நாலு கதையில் ஏதோ ஒரு கதை தான் உண்மை. அந்த கதையை நம்ம தான் கெஸ் பண்ணோம். பட் இந்த படத்தை அப்பயே எடுத்தனால யாருக்குமே இந்த கதை பிடிக்கவே இல்லை. அதனால் இந்த படமும் ஓடவே இல்லை. உங்களுக்கு என்ன பர்ஸ்பெக்டிவில் எந்த கதை விஷயம் தோணுது அந்த கதையை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்காக நாலு பேரும் நாலு கதையை மாற்றி மாதிரி சொல்லணும்? அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கொள்ளைக்காரன், அந்த கொள்ளைக்காரன் அந்த சாமுராய் கொலை பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அவன் எதுக்கு கடையை மாடிஃபை பண்ணணும்னா ஒரு கெத்துக்காக தான். ஒரு சாமுராயை நம்ம கொலை பண்ணணும்னு சொன்னால் அது எவ்வளோ கெத்து? அந்த கெத்துக்காக தான் அவன் கொலை பண்ண ஒத்துருக்கலாம். அடுத்து அந்த ஒய்ஃபு, மேபி உண்மையாகவே அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரனோட போட்டையும் போயிருக்கலாம். பட் பஞ்சாயத்தில் அவர் பத்திரின்னு காமிச்சுக்கணும். இதனால தான் அவள் கதையை மாடிஃபை பண்ணியிருக்கா. என் புருஷனோட மூஞ்சை என்னால் பார்க்க முடியல. அந்த கில்ட்னஸில் நான் மயக்க மட்டும் விழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா என் புருஷன் செத்து போயிருக்கான். இந்த மாதிரி அவள் தன்னோட கதையை மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கா. அடுத்து செத்து போன அந்த சாமுராய், சாமுராய் எதுக்காக தான் கதையை மாடிஃபை பண்ணும்? இதுக்கான காரணம் என்னென்னா அது ஒரு அவமானமாக தான் இருக்கும். மேபி அவனை கொலை பண்ணது அவன் பொன்னாட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கொள்ளைக்காரனாகவே இருக்கலாம். இன்கேஸ் ஒரு கொள்ளையடிக்கிற நபர் கையில் ஒரு சாமர் செத்து போயிட்டான், இது கேட்டால் ஒரு அவமானமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி கையில் பூ செத்து போயிட்டான், இதை கேட்டாலும் ஒரு கேவலமாக இருக்கும். அதனால தான் அவன் எண்டிங்கை அவனை மாற்றிக்கிட்டான். என்னை யாருமே சாகடிக்கலை, என்னை கொலை பண்ண நான் தான். இந்த மாதிரி அவங்க கதையை அவன் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கலாம்.
அடுத்து அந்த மரம் வெட்டுறவன், அந்த மரம் வெட்டுற சொன்ன கதை எக்ஸாக்டா உண்மை மாதிரி தெரியுது. பட் அவன் சொன்ன விஷயங்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கும். அந்த கொலகாரன் அந்த பொண்ணை ரேப் பண்ணவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிட்டா. அந்த கொலகாரனும் வேற வழி தெரியாம சாமரை கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி அவன் அந்த கதையை சொல்லியிருப்பான். அந்த மரம் வெட்டுற எதுக்கு அவன் கதையை மாத்தி சொல்லணும்னா அந்த காரணம் தான், அவன் ஒய்ஃப் கிட்ட தான் அந்த விலை வந்து கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியை நம்ம தான் திருந்தோம்னா அது ஒரு கேள்வி வரும். இதுக்காக தான் அந்த பொண்ணு ஓடி போகும்போது அந்த கத்தியந்துக்கிட்டு ஓடி போயிட்டதா கதையை மாதிரி சொல்லிட்டான். இதுக்காக தான் அவன் கதையை மாதிரி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி இந்த படத்தை நாலு கேட்டரும் ஏதோ ஒரு வகையில் கதையை மாற்றிருக்காங்க. பட் உண்மையான கதை எதுன்னு இப்போ வரைக்கும் தெரில. இன்கேஸ் நீங்கள் யோசிச்சிருந்த கதையை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவியாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல படத்தை உங்களுக்கு தரணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு